Hi guys, welcome back to my channel. In the video, we will talk about Diwali ki somas eppadi seyalam abingiradha paakalam. Na vandu oru 650 la irundhu 700 gram maida eduthirukken. Idhukku thevaiyana alavu uppu add panniten. Soda uppu konjama indha mari add pannikonga. Idhella nalla mix panni vittittu அடுத்தது நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது எல்லா தண்ணியும் ஒரேதாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி முன்னாடியே நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளால் கம்மி பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு தேவையான பதம் வரும். ஓரளவு பிணைஞ்சாச்சு. நெய் வந்து ஒரு 10 ரூபா பேக்கெட்டு தான், 2 பேக்கெட் நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஆயில் ஃபுல்லாக அப்ளை மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இன்னும் மாவு பிசையலை. நார்மலாக ஆயில் மாவில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போவே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் மூடி அப்படியே வச்சுருங்க. அடுத்தது நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணி தான் பூரணம் செய்வோம். இந்த டைம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், நார்மல் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நெய்யில் இதெல்லாம் வறுக்கிறப்ப சூப்பராக ஒரு ஸ்மெல் வருதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் இப்போ இதெல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி நான் இதை ஆற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் நெய்யெல்லாம் ஆட் பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு இருந்த நெய்யிலே தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் ஈரமாக இருக்கும், அதோட நம்ம பூரணத்தில் வைக்க முடியாது. ஸோ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ண வேணாம். டீப் ஃப்ரை பண்ணோன்னா அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மைல்டாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் கம்மியானோன்னே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் தேங்காயும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் ரவை ஆட் பண்ணுறோம். இந்த ரவை வந்து ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூர்ணம். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது டீப் ஃப்ரை வேணால், ஓரளவு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த ரவை, தேங்காய், இந்த முந்திரி முந்திரி பாதாம் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, இந்த ஃப்ரை பண்ண ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா வீடு நல்லா கமகமன்னு இருக்குதுங்க. பாருங்கள் இந்த பதம் வந்தோடனே எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் அதெல்லாம் வரணும்னு தேவையில்லைங்க, நார்மலாக இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. இது ரெண்டையுமே தேங்காய், ரவை இது எல்லாத்தையும் நான் வந்து ஆற விட்டுட்டேன். நம்ம போட்ட இந்த முந்திரி இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அடுத்தது நான் சர்க்கரையும் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா இந்த பூர்ணம் வந்து நல்லா இருக்காது. சுகர் வந்து பெருசாக இருந்ததுனால நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான ஏலக்காயும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
சும்மா கம கம கமன்னு இருக்குதுங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டு தட்டு வச்சிங்கனாலும் 2 நிமிஷத்தில் காலி ஆயிடுங்க. அடுத்தது நம்ம மாவு திரட்டுறதுக்கு இந்த மாதிரி மைதா மாவே வந்து தூவி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நம்ம ஃபஸ்ட்டு பிணையவே இல்லை, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நெய் ஆட் பண்ணோம். மாவை இந்த மாதிரி பிணைஞ்சோம்னா தான் அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த நம்ம போட்டதுக்கப்புறம் சோமாஸ் வந்து உடஞ்சி விழுந்துடும் ஒரு ஒரு இது, அந்த மாதிரிலாம் உடையாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்தது மாவு திரட்டுறப்பையும் நீங்கள் கீழே மைதா மாவு வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. இந்த மாவு திரட்டுறப்ப சன்னமாக இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சோமாஸ் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், வாயில் வச்சோன்னே கடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மோல்டு வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த மோல்டில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் மாவு வந்து திரட்டிக்கணும். இப்போ இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பூர்ணத்தை எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா எப்பொழுதுமே வந்து நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணி தான் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த சோமாஸ் மோல்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறப்ப லைட்டாக நிறைய வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க, லைட்டாக அப்ளை பண்ணணும். நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல்டில் கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து மாவு திரட்டணும், அது பண்ணாதனால இங்கே ஓப்பன் இருக்கு பாருங்கள், அது சரி பண்ணியாச்சு. பட் நீங்கள் வந்து மோல்டுலேருந்து கொஞ்சம் பெருசாக மாவு திரட்டிக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் அடுத்தது கரெக்டாக வந்துடும். எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க எங்கள் வீட்டில். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் மோல்டுலேருந்து கொஞ்சம் நான் பெருசாகவே தட்டிட்டேன் மாவு. பூர்ணம் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா சோமாஸ் நல்லா இருக்காதுங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சோமாஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வா, இதே மாதிரி நீங்களும் எல்லா மாவையும் மோல்டில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்துட்டேன். மோல்டில் வச்சு எடுத்ததுமே நீங்கள் வந்து ஆயிலில் போட்டுற வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அது இருக்கட்டும்ங்க. அப்போ தான் வந்து ஆயிலில் நல்லா வெந்து வரப்ப அந்த மோல்டு வந்து பிரியாமல் இருக்கும். நான் ஒரு பேனில் ஆயில் வந்து ஊற்றிட்டேன். இது நல்லா சூடானதும் நம்ம இந்த சோமாசாவை ஆயிலில் போட்டுடலாம்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு வந்திருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறேங்க, இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நானே எதிர்பார்க்கல. ஸோ குமுதா ஹாப்பிங்க. இதை நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரே இது இருந்தால் சோமஸ் வந்து ரொம்ப ப்ரௌன், டார்க் ப்ரௌன் மாதிரி வந்துடும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்லைங்க புசு புசுன்னு. ஃபஸ்ட்டே ரெண்டு போட்டு நானும் எங்கள் அத்தானும் சாப்பிட்டோம். அத்தை அந்த முத வந்து டேஸ்ட்டு பார்த்து சொன்னார், வா சூப்பர்மா அப்படின்னாருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பாராட்டு வாங்கினா கண்டிப்பாக இந்த சோமாசாவை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் அத்தான முத சாப்பிட சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் என் பொண்டாட்டிக்கு தீபாவளிக்கு நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துரணும் அப்படின்பார். அந்தளவுக்கு இந்த சோமாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சோமாசையும் எடுத்தாச்சு போட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் இருந்ததுனா தான் நல்லாயிருக்குங்க. இதிலே ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சிட்டாருங்க, எங்கள் மாமனார் தான். நல்லா போய் மறு மறுன்னு இருக்குது, புஸ்ஸுன்னு நல்லா இனிப்பாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டாருங்க. வீடியோ எடுக்கிறதுனால அதை அப்படியே ஸ்டேவில் வச்சுக்கிட்டு நானும் அவங்க பையனும் அவரை வம்பிழுத்துட்டு இருந்தோம். அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்னார். என்ன தான் இருந்தாலும் மாமனார் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்தாருங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு சிக்மாண்டா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஏஞ்சல் சாப்பிட்டு பார்த்தாங்க. பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு இருக்குன்னு, அதனால்தான் உடச்சி காட்ட சொன்னேன். அடுத்து மேடமோட கமெண்ட் என்னவோ தெரியல, சொல்லுவாங்க. சூப்பரம்மா. அதாவது குழந்தைங்க என்ன பண்ணாலும் அம்மாவுக்கு பிடிக்கும், அதே மாதிரி அம்மா என்ன பண்ணாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இது இயல்பு தான். ஆனால் உண்மையாகவே சோமாஸ் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு பாப்பா? சூப்பர். ரொம்ப கெட்டியாக இருக்கா இல்லை நைஸாக இருக்கா? நைஸா, சூப்பராக இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு.